நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டனீஸின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பொதுவாக ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கணுன்னா நம்ம ஒரு விலை கேட்போம், அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க, அந்த விலை நம்ம கட்டுப்படியாகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரம்லாம் பேசி கம்மி பண்ணுவோங்க. இந்த பேரம் பேசுகிற வழக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், எந்த பொருள் வாங்கணுன்னாலும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்டேயே இவ்வளோ தான் தருவோம் அவ்வளோதான் தருவோம்னு பேரம் பேசியிருக்காங்கங்க. மத்திய அரசோட ஒரு மோசமான அரசியல் நிர்வாகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கேரளா, நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிருக்குங்க இந்த தென்மேற்கு பருவமழை. இந்த மழை வந்து ஆரம்பத்தில் தீவிரமடைஞ்சதுலேருந்தே எல்லா டேமும் நிறைய ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் வெள்ள அபாய எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க, அப்புறம் பயங்கரமாக வெள்ளமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையினால் மட்டும் இது வரைக்கும் 357 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் எவ்வளவோ பேர் காணாமல் போயிருக்காங்க. அது கரெக்டான ஒரு எண்ணிக்கை இன்னும் யாரும் சொல்லலைங்க. இது வரைக்கும் 633,000 பேர் வந்து இடத்த மாற்றியிருக்காங்க பாதுகாப்புக்காக. 45,000 வீடுகள் வந்து இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு, வீடு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. பல இடங்களில் வந்து நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பல நிவாரண முகாம்கள் உருவாக்கப்பட்டு அங்கே வந்து மக்களை வந்து தங்க வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அந்த மாதிரி முகாம்களில் தங்கியிருக்கவங்கள்ட்ட எந்த விதமான நோயும் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கேரள அரசால் எடுக்கப்பட்டுட்டு வருதுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய 44 நதிகளில் 41 நதிகள் வந்து தன்னோட முழு கொள்ளளவோட ஒரு அபாயமான எச்சரிக்கையோடு தான் தண்ணி போயிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்குமே கேரளாவில் தேசிய பேரிடர் மீட்பு குழு வீரர்களாலையும் இராணுவ வீரர்களாலையும் தீயணைப்பு படை வீரர்களாலையும் பொதுமக்களாலையும் பல பேர் மீட்கப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னும் வெள்ளத்தில் பல பேர் சிக்கியிருக்கலாம், அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே இந்த சேட்டலைட் மூலயமா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான உதவிகள் வந்து கேரள அரசுக்கு செய்யப்படும்னு அரசு தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாட்களாக பெய்து வந்த மழை வந்து கடந்த 2 நாட்களாக தான் கேரளாவில் வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் வானிலை ஆய்வு மைய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்கள் மனசில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. மேலும் பல பகுதிகளிலிருந்தும் பல மாவட்டங்கள்லேருந்தும் கேரளாவுக்கு வந்து நிதி உதவிகள் வந்து நிவாரண உதவிகள் வந்து போய்கிட்டே இருக்குங்க. மக்களும் வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவை ரீச் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் பஸ் மூலயமா நம்ம போகணும் அப்படின்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் போக முடியுன்ற ஒரு சூழல் உருவாயிருக்கு. சென்னையிலேருந்து ஆகஸ்ட் 20 எர்ணாகுளத்துக்கு 2 சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சு கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ கேரள அரசு 820 கோடி ரூபா நிதி வேணும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த சூழ்நிலைக்கு 820 கோடி ரூபா கேட்டிருந்தாங்க. அதை வந்து மத்திய அரசும் தரதாக ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து வராரு. அந்த டைமில் அதுக்குள்ளே வெள்ளம் அதிகரித்து இன்னும் சேதங்கள்லாம் நிறைய ஆகி இப்போ வரைக்கும் கேரளாவோட இழப்பு 8,000 கோடி ரூபா, அதனால எங்களுக்கு இந்த 820 கோடி ரூபா பத்தாது, மேலும் ஒரு 400 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இனி இதுக்கு 400 கோடிலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுங்க, நாங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 100 கோடி ரூபாய் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கேரளாவை விமானம் மூலயமா பார்வையிடுறாரு. தன்னோட கழுகு பார்வையில் கேரளாவோட பிரச்சனைகள்லாம் பார்வையிட்ட மோடிக்கிட்ட நம்ம கேரள அரசு இதுவரைக்கும் சேத மதிப்பு 20,000 கோடி ரூபாய் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு மேற்கொண்டு 2,000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொதல் வந்து ஒரு 820 கோடி ரூபாய் கேட்டாங்க, அதை தரேன்னு சொன்னாங்க. மேற்கொண்டு ஒரு 400 கோடி ரூபாய் கேட்டதுக்கு 100 கோடி ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2,000 கோடி ரூபாய் கேட்டதுக்கு 500 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் நம்ம மத்திய அரசு கேரளா மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்றது. இந்த 500 கோடியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப பெருசாக பெருமையாகவும் நம்ம மத்திய அரசு வந்து ஊடகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மத்திய அரசு இப்போ வரைக்கும் இந்த கேரளாவோட நிலைமைகளை பிரதமர் மோடியே நேரில் பார்வையிட்ட பிறகும் கூட இது ஒரு நேஷனல் டிசாஸ்டர், தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே இல்லைங்க. என்ன காரணம், தேசிய பேரிடர்னு அறிவிச்சாச்சுன்னா எல்லா செலவையும் மொத்தமே மத்திய அரசே சரி பண்ணி கொடுக்கணும்ல, அதனால தான் அவங்க கலந்துக்க பார்க்குறாங்க. இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக பார்வையிட்ட பிறகும் கூட நம்ம கேரளாவில் இருந்த பாதிப்பை ஒரு நேஷனல் டிசாஸ்டராக, தேசிய பேரிடராக அறிவிக்கவே இல்லைங்க. என்ன காரணம், தேசிய பேரிடர்னு அறிவித்தாங்கன்னா அதை திரும்ப சீரமைக்கிறதுக்கான மொத்த செலவையும் மத்திய அரசே தான் பண்ணி ஆகணும், அதனால அவங்க லைட்டாக கலந்துக்க பார்க்குறாங்க. அதனால தான் மத்திய அரசு இந்த விஷயத்தை இப்படி அறிவிக்காமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இங்கே வருதுங்க.
ஏன்ப்பா நீ இப்படி சொல்கிற, அதான் 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம ஒரு சிலர் நினைக்கலாங்க. ஆனால் நம்ம மத்திய அரசு பிரச்சாரத்துக்கு மட்டுமே 4,880 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் சொல்லலை, நம்ம பிஜேபியை சேர்ந்த ராஜ்யவர்தன் சிங் அப்படின்றவர் தான் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. 2,131 கோடி ரூபாய் நம்ம மீடியாவில் விளம்பரத்துக்காகவும், 2,118 கோடி ரூபாய் நியூஸ் பேப்பர் செலவுனும், 620 கோடி ரூபாய் வெளியில் பேனர் வைக்கிறது, தியேட்டரில் ஆடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான செலவுன்னு சொல்லியிருக்காருங்க. இது மட்டுமா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆன உடனேயே உலகம் சுற்றும் வாலிபனாக ஒரு 84 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாருங்க. அதுக்கான செலவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,484 கோடி ரூபாய். என்னடா இவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவர் போயிட்டு வந்த விமானத்துக்கு ஒரு 327 கோடி ரூபாய், அதை மெயின்டைன் பண்ணுற செலவு ஒரு 1,058 கோடி ரூபாய், அப்புறம் அவர் விமானத்தில் இருந்துக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான செலவு மட்டுமே 9,50,00,000 ரூபாங்க. இந்த அளவுக்கு செலவு பண்ண மத்திய அரசு நம்ம கேரளா கேட்குற தொகையை கொடுக்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதே மாதிரியே பிஜேபி ஆட்சியிலிருந்து ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா அங்கேயும் இதே மாதிரி தான் கொடுக்காம இருந்திருப்பாங்களா, இல்லை கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.